हाई फ्रेंड्स वेलकम बैक टू तगवल कूत्तु इन्नैक्कु नम्म चैनल एदै पत्ति पाक्कपोरोम अप्पडिना यानैगळै पत्ति तान वंदु पाक्कपोरोम यानै अप्पडिंगिरदु वंदु इन्नेर वरैक्कुमे वंदु काट्टुल नडमाडुर ओरु विलंगुल मिगपेरिय विलंगु अप्पडिंगिर पेरै वंदु इन्नेर वरैक्कुम वंदु तक्क वच्चिरुक्कु அந்த மாதிரி உள்ள யானைகள் அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து நம்ம எப்படி யாழியை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக படிக்கிறோம், யாழின்னு ஒரு மிகப்பெரிய விலங்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அது மாதிரி வந்து யானையை வந்து யானை அப்படின்னு ஒரு பெரிய விலங்கு வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு, அது வந்து விநாயகர் வடிவத்தில் இருக்கும், இந்த மாதிரி அதை வந்து ஒரு வரலாறாக படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய விலங்கு, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு அபூர்வமான விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் இப்போ கூட கோயில்களில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தைகள் கூட அந்த விலங்கை பார்த்து பயப்படாது. ஸோ அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு பாசமான விலங்கு தான் அது. ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் வந்து யானைகளை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யானைகள். யானைகள் வந்து காட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து அதிக ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு விலங்கும் வந்து யானை தான். அதிகபட்சமாக 70 ஆண்டுகள் வரைக்கும் அது வந்து வாழக்கூடியது. யானைகளில் வந்து 2 வகை இருக்குது, ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. ஆனால் 2 யானைக்கும் வந்து கொஞ்சம் சிறு வேறுபாடுகள் உண்டு. ஆசிய யானைகள் வந்து கொஞ்சம் வந்து உருண்டையான வடிவத்தில் இருக்கும். ஆப்பிரிக்க யானைகள் வந்து ஆசிய யானைகளோட கொஞ்சம் பெருசு, அதோட காதுகளோட அமைப்புகள் எல்லாமும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். தந்தங்களும் வந்து ஆப்பிரிக்க யானைகளுக்கு கொஞ்சம் பெருசு. யானைகளை வந்து சிங்கம் புலிகள் கூட வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்காது. ஏன்னா வந்து மிக வலிமையான ஒரு விலங்கு அப்படிங்கிறதுனால சிங்கம் புலிகள் கூட யானைகள்கிட்ட அதிகமாக போகாது அப்படின்னு சொல்லலாம். சிங்கம் மாதிரியே யானைகளும் வந்து குடும்பமாக வாழக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வு உள்ள ஒரு விலங்கு. ஆண் யானையை வந்து களிறு அப்படின்னும் பெண் யானையை வந்து பிடி அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஆப்பிரிக்க யானைகள் வந்து பொதுவாகவே வந்து கொஞ்சம் சுருக்கமான வடிவத்துலேயும் அதே நேரத்தில் கொஞ்சம் உருவத்தில் பெரிய யானையாகவும் காணப்படுது. ஆப்பிரிக்க யானைகளில் வந்து ஆண் பெண் ரெண்டுக்குமே வந்து தந்தங்கள் இருக்கும். ஆனால் ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு வந்து தந்தம் கிடையாது. ஒரு யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 140 முதல் 270 கிலோ வரைக்கும் உணவுகளை வந்து உட்கொள்ளக்கூடியது. யானை வந்து அதிக புத்தி கூர்மை உடையதும் கூட, அதிக நினைவாற்றல் கொண்டது. 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை கூட யானைகள் வந்து நினைவில் வச்சுக்கக்கூடியது. அதே நேரத்தில் நாய்கள் மாதிரியே யானைகள் வந்து மோப்ப சக்தியும் வந்து அதிகம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் யானையோட கண் பார்வை கொஞ்சம் வந்து மந்தமானது. யானைகள் வந்து அதிகமாக இரக்க குணம் கொண்டதும் கூட. சக யானைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து அந்த யானையை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு அந்த யானை வந்து ரொம்ப போராடும் அப்படின்னு சொல்லப்படுது. யானை குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண் யானைகள் தான் வந்து குடும்பத்தை ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஆதி காலத்திலிருந்தே மனிதர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக படக்கூடியது தான் வந்து யானைகள். போர்ப்படைகளில் யானைப்படை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. அலெக்சாண்டரே வந்து நம்ம நாட்டில் வந்து படையெடுக்க வரும்போது யானைகளை பார்த்து அவரே கொஞ்சம் வந்து தயங்கியிருக்காரு. அலெக்சாண்டரோட படை வீரர்கள்லாம் இவ்வளவு பெரிய ஒரு மிருகமாக அப்படின்ட்டு போர்களுக்கு வரவே வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அலெக்சாண்டர் முன்னாடி போனதுக்கப்புறமா தான் படை வீரர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்க வந்திருக்காங்க. அந்தளவுக்கு யானைகள் வந்து பெரிய பெரிய மன்னர்களே வந்து பயமுடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள பெரிய கட்டிட கடைகளில் யானையோட பங்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது, போற்றக்கூடியது. யானைகள் இல்லை அப்படின்னா அவ்வளோ பெரிய டன் கணக்கில் உள்ள கற்களெல்லாம் தூக்கி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளவு சாதுவான யானைகள் வந்து மதம் பிடிச்சா ஒரு ஊரே வந்து சூறையாடக்கூடியது. ஒரு லாரி பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து வேரோடு வந்து சாய்க்கக்கூடிய அளவுக்கு வலிமை வந்து அதுக்கு வந்துடும். பொதுவாகவே அது வலிமை உள்ள விலங்கு. இதில் மதம் பிடிச்சது அப்படின்னா அதோட உக்கரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது மதம் பிடிக்க காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக அது உடம்பில் வந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது, அதுக்கு வந்து அதே மாதிரி மன அழுத்தம் ஏற்படுறதுனாலும் அதுக்கு வந்து மதம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் மாதிரியே யானைகளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் ஏற்படுது. அதே மாதிரி மனிதர்கள் மாதிரி அதிக யானைகள் வந்து ஹார்ட் அட்டாக்லேயும் வந்து இறந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.